நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த் பிரியா ஹோம் பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து சூப்பர் அண்ட் யம்மியான சிம்பிளான ஒரு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து தண்ணியில ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு குழப்பு குழப்பு எல்லாமே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கூட வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமா தேவைப்பட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான் அது. உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்குங்க. மற்றபடி வேற எந்த மசாலாஸும் இதுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயே மசாலா நல்லாவே ஒட்டி வந்துடும். பட் ஆனா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊத்தும் போது அதிகமா ஊத்திக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஃபிளேவருக்காக நான் ஆட் பண்றேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் நான் ரொம்பவே கூடுதலா வந்து கை தவறுதலா ஊத்திட்டேன். அப்புறம் கோவக்காய் நல்லா வதங்கி வந்த பிறகு பாத்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஊத்தும் போதே நீங்க வந்து எண்ணெயை கம்மியா ஊத்திக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த கலவையை எடுத்து அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வதக்கு வந்து ஓப்பன் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய் வந்து அந்த நிறம் மங்கி வரும்போது மூடி போட்டு ஒரு 15 to 20 minutes வந்து சிம் ஃபிளேம்ல வச்சு நீங்க வேக வச்சீங்கன்னா கோவக்காய் நல்லா சூப்பரா வந்து சுருண்டு வந்துடும். எப்படி நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோமோ அதே சேம் டைப் தான். நிறைய பேர் நிறைய மசாலாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி பண்றாங்க. பட் அதை விட இந்த மாதிரி சிம்பிளா நீங்க பண்ணீங்கன்னா சுட சுட ரைஸ்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே சூப்பரா இருக்கும். பாருங்க, கோவக்காய் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. நம்ம எண்ணெயை மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சாரி, நான் வீடியோ எடுக்கும்போது வந்துட்டு அப்படியே எண்ணெயை வந்து கை தவறுதலாம் ஊத்திட்டேன். ஸோ இதுதாங்க கோவக்காய் பொரியல், ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெறும் ரைஸ்ல கூட நீங்க அப்படியே வந்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிம்பிள் கோக்கா ஃப்ரை வந்து ரெடி. பாய்.